முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் எல்லாமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது தான். முருங்கைக்கீரையை இன்றைக்கி கூட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு 100 சிறுபருப்பு போட்டு வேக வச்சுட்டுருக்கேன், அது நல்லா குழையணும். அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பல்லு பூண்டு, 2 வேர்க்கடலை வறுத்து, 1 ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்துட்டு அது தோலை எடுத்துட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு இதை பொடிச்சுக்கலாம். அப்புறம் பருப்பு நல்லா குழஞ்சோட்டு அதில் போட வேண்டியது தான். இதாங்க முருங்கைக்கீரை கூட்டு, சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு வரலாம். நல்லா இழைஞ்சிடுச்சு பாருங்க, செம்மையாக இழைஞ்சிடுச்சு, நல்லா இழைஞ்சிடுச்சு. நடுவில் வந்து ஒரு வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்தான், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டேன், அவ்வளோதான். பருப்பு நல்லா இழைஞ்சிடுச்சு. நம்ம இப்போது கீரையை போட்டுடலாம். கீரை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி முரடாயிடும். சாஃப்டாக நம்மளுக்கு வேணும்னா கீரை வந்து ஒரு 2-3 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறக்கிடணும், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். மீதி இருக்க கீரையும் போட்டுக்கலாம். சூப்பராக முருங்கைக்கீரை. இன்னைக்கு முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், சூப்பராக ஒரு லஞ்சு, அவ்வளோதான். முடிஞ்சதுன்னா சாப்பிட வேண்டியது தான். இந்த வேர்க்கடலையும் இந்த வேர்க்கடலையும் மிளகாய் அண்ட் பூண்டு அது வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் வந்து லைட்டாக சுகர் போடணும், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் காரம்னு பார்த்தோம்னா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நம்மளுக்கு வறுத்த இதில் வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதுதான் காரம். நல்லா இதாக எடுத்து வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம், மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிம்மில் வச்சுருந்தேன் கீரை போடுறப்போ, அடுத்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த பொடியை போட்டுடலாம். சுகர் எதுக்கு மேலே போடுறோன்னா அந்த பச்சையாக இருக்கு இல்லைங்களா, கீரைங்கள்லாம் எப்பயுமே கொஞ்சம் இறக்குற நேரத்துக்கு முருங்கைக்கீரையில் முக்கியமாக போட்டோம்னா இந்த க்ரீன் இது மாறாது, அதனோட தன்மை அப்படியே இருக்கும், பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த சுகர் போடுறது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு, பொடியை கொட்டிடலாம். பொடியை நல்லா தட்டிட்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்கா, அங்கே மரத்துங்கள்லாம் காக்கா செம்மையாக இருக்குது, வந்து வந்து பார்த்துட்டு போகுது. இந்த நேரத்துக்கு சமைச்ச உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வைப்பேனா, மார்னிங்கும் வைப்பேன், அது வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போச்சுக்கோ. இப்போ ஒரு 2 நிமிஷமாக காணும், வந்தால் காமிக்கிறேன். இப்போ ஏதாவது வச்சோம்னா வரும், அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை ரெடி, அந்த பொடியெல்லாம் போட்டுட்டோம், மிக்சியை தட்டி போட்டுட்டோம். நடுவில் வந்து எங்கள் வீட்டு ஹிட்லர் வந்து பார்த்துட்டு போனான், நல்லா கம கம்மன் வாசனை வருதே
என்னம்மா பண்றீங்க, கடவுளை வந்து நோண்டிட்டு போலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்கு என்ன பண்ற, நான் ஏது பண்றேன், அவனுக்கு லஞ்சு ஒழுங்கா தான் இருக்கா, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போவான். இப்போ வந்து நடுவில் டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்ப்போம் காக்கா வராங்களான்ட்டு. கொஞ்சம் ரைஸ் போட்டோம்னா வருவாங்க, பார்ப்போமா. ஒரே நிமிஷம், அது கொதிக்கட்டும். வாடா வாடா வாடா, இந்த வா. போட்டிருக்கேன், பார்ப்போம் வராங்களான்ட்டு. கீரை ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான், நான் கீரை போட்டு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. இறக்கிடலாம், இறக்கிட்டு தாளிப்பு பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கடாய் வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் கொதிச்சுட்டு இருக்கணும். சன்ல கம கம கமன்னு வாசம் வருது. ஓகே, தாளிப்பு. வா வந்து சாப்பிடு, வா 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 வந்து சாப்பிடு, வா. சூடா இருக்கு, வா. அது கத்திக்கிட்டே இருக்கு இந்த காக்கா. காலையில இங்க காலைல எழுந்திரிச்ச உடனே வந்து இந்த பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, நல்ல மரம், வேப்ப மரம், மாங்காய் மரம் எல்லாம் இருக்கும். பக்கத்துல கொஞ்சம் ரொம்ப எம்டியா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அங்கிருந்து தான் கத்திக்கிட்டு இருக்கு. கடாய் வச்சிருக்கேன், கொஞ்சம் காயட்டும், அப்புறம் நம்ம எண்ணெய் குத்தலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். கீரைக்கெல்லாம் நம்ம ரொம்பவே எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமே கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான், முடிந்தது. ஓகே டன். கீரைகளை எடுத்து கொட்டினோம்னா சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. ரெடி ரெடி ரெடி. என்ன காணும், வந்து சாப்பிடவே இல்லாது. நல்லா வெடிக்குது, நல்லா வெடிச்சுட்டு அதை போட்டுற வேண்டியதுதான். ஓகே சூப்பரா ஒரு முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுத்து. சாப்பிடலாம் வாங்க. முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். பியூட்டி டிப்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துக்கோம். இந்த உருளைக்கிழங்கு இருந்து சொல்லாமா, இந்த ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா திருவிக்கோங்க. திருவிட்டு மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணுறதுனா கூட மேஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா அது ஒரு வடிகட்டிடுங்க. அந்த ஜூஸ் வரும், அதை வடிகட்டுக்கோங்க. வடிகட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு தனியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், மேலே வந்து ஜூஸ் மாதிரி இருக்கும். இதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன், அந்த சுண்ணாம்பு மாதிரி கீழே படிஞ்சிருக்கும் அது 2 ஸ்பூன். அதோட வந்து நீங்கள் கடலை மாவு இல்லை அரிசி மாவு, கோதுமை மாவு 1 ஸ்பூன், ஏதாவது ஒரு மாவு நல்லா கலந்துட்டு நெக்கு ஃபேஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங் பேக். வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ், ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸுக்கு வந்து இந்த ரிங்கிள்ஸ் இருக்காது, ஸ்கின்னோட வந்துட்டு ஒரு மாதிரி மொரமொரப்பு தன்மையெல்லாம் மாறிடும், நல்லா இருக்கும். பொட்டேட்டோட ஆன்டி ஏஜிங் பேக். இப்போ சாப்பிடலாமா முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட்டு.
அதை ட்ரை பண்ணுவோம். முருங்கைக்கீரை நல்ல இம்யூனிட்டி பவர். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இம்யூனிட்டி பவர் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய முருங்கைக்கீரை வீக்லி ட்வைஸ் ரைஸ் கூட சாப்பிடலாம். சாப்பிட்டு பாக்குறேன். வேர்க்கடலை ஸ்மெல்லும் அந்த பூண்டு ஸ்மெல் நல்லா இருக்கு. அரைச்சி கொட்டணும் இல்லையா? அது பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பரா இருக்கு. சாம்பாரும் சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு இருக்கேன், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you.